அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை உள்ளன்போடு வாழ்த்துகின்றோம். திருநிற்று புதனுக்கு பின் வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு இணைச்சட்ட நூலிலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். இதோ இன்றே நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இணைச்சிட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 15-20 வரை. மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்றே நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான், இன்றே நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய், நீ உடைமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்துகொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவிகொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளிலே நாம் பதிலுரை பாடலாக தாவீதரசரது திருப்பாடலிலே முதலாவது திருப்பாடல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நற்பேறு பெற்றோர் யார் என்கின்ற இந்த திருப்பாடலை செல்வி ரேணிடா அவர்களோடு சேர்ந்து பாடி துதிப்போம். திருப்பாடல் 1. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். 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 நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர், ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவகாலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியும் மகே. லூக்கா நற்செய்தி 9 பிரிவு, வாக்குகள் 22-25 முடிய. இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு
கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, திருநீற்று புதனுக்கு பின் வருகின்ற வியாழக்கிழமையாகிய இன்றைக்கு இணைச்சட்ட நூலிலே நாம் படிக்க பார்த்த ஒரு நல்ல அற்புதமான காரியம், ஆண்டவர் நமக்கு முன்பாக நன்மையையும் தீமையையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் அவர் வைக்கின்றார். நாம் எதை தேர்ந்து கொள்ளப் போகின்றோம்? மனிதர்களாகிய நாம் சுதந்திரமாய் வாழவே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் நன்மை எது தீமை எது என்று அறிந்து தெரிந்து கொள்கின்ற அறிவையும் அவர் நமக்கு தந்திருக்கின்றார். எனவே நாம் நன்மையை தேர்ந்தெடுத்து நல்ல வழியிலே நடக்க நாம் விழைவோமையானால் ஆசீர்வாதத்தை அபரிவிதமாய் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் உண்மையும் கூட. ஆனால் நாம் நம்முடைய வாழ்விலே தீமையை எடுத்துக்கொண்டு தீய நிலையிலே வாழ்ந்து பாவத்தினுடைய அடிமையாய் வாழ்ந்து நாம் செயலாற்ற விழைவோமையானால் சாபமே நம்மை தொற்றிக்கொள்ளும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது. எனவேதான் இன்றைக்கு கேட்டு பார்க்க நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். உலகமெல்லாம் நீ உனதாக்கிக் கொண்டாலும் உன்னுடைய ஆன்மாவை கரைப்படுத்துவாயேயானால், உன்னுடைய ஆன்மாவை நீ இழந்து விடுவாயேயானால் என்ன சாதிக்கப் போகின்றாய், நீ பெற்றுக்கொள்ளப் போவது என்ன என்று கேட்டறிய நம்மை இன்றைக்கு அழைக்கின்றார். நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே நாம் அறிந்திருப்பது போல தெய்வ பயம் தெய்வ அச்சம் என்பது இன்றைக்கு இல்லாத ஒரு சூழலே அதிகமாயிருக்கின்றது. தேவை தேவை என்று சொல்லிக்கொண்டு, வேலை வேலை என்று சொல்லிக்கொண்டு, பணம் பணம் என்று சொல்லிக்கொண்டு, பட்டம் பட்டம் என்று சொல்லிக்கொண்டு, பதவி பதவி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாம் அத்தனை பேருமே அதை நோக்கியே நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தெய்வ அச்சம் என்பது இல்லாமலேயே போய்க் கொண்டிருக்கின்றது. சாபத்தினுடைய நாட்கள் நம்மை நெருங்குகின்ற பொழுதுதான், அல்லது சாபத்திற்கு நாம் அடிமைப்பட்டு போகின்ற பொழுதுதான், அல்லது பாவத்திலேயே உழண்டு கொண்டு விரக்தியினுடைய விளிம்புக்கு நாம் தள்ளப்படுகின்ற பொழுதுதான், ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றக்கூடாதா என்று கதறி அழப்பார்க்கின்றோம். ஆனால் உண்மை என்ன என்றால், நாம் அறிந்திருப்பது போல நன்மையும் தீமையும் நம் முன்பே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆசீர்வாதமும் சாபமும் நம்முன்னே வைக்கப்பட்டிருக்கின்றது. எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? நாம் நல்லதை தேர்ந்தெடுத்து நன்மைகளை செய்து நல்லவர்களாக வாழ்வோமையானால் ஆண்டவருடைய ஆசீர் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. காரணம், இந்த வாழ்வுக்கு பின்னர் நம்முடைய ஆன்மா ஆண்டவரிலே உறைந்திருக்க வேண்டும். ஆண்டவரிலே அது தஞ்சமடைய வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அது அமைதி காண வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்வாக இருக்க முடியும். வாழ்வு நம்முடைய சாவுக்கு பின்னர் மாறுபடுகிறதே ஒழிய அது அழிக்கப்படுவதில்லை. இதை நாம் நன்கு தெரிந்தே வைத்திருக்கின்றோம். எனவே நமக்கு ஆண்டவரால் தரப்பட்டிருக்கின்ற சுதந்திரத்தை முறையாய் சரியாய் பயன்படுத்தி நல்லதை தேர்ந்தெடுப்போம், நன்மைகளை செய்ய விழைவோம். அதன் வழியாக ஆண்டவரது பார்வையிலே விலை உயர்ந்த மக்களாய் நாம் ஒவ்வொருவருமே வாழ விழைவோம். காரணம், பேதுரு தன்னுடைய மடலிலே அற்புதமாய் சொல்லி வைத்திருக்கின்றார், விலையேறப்பெற்ற தன்னுடைய திருரத்தத்தினால் நம் அத்தனை பேரையுமே ஆண்டவர் சுத்திகரித்து மீட்பினுடைய தைலத்தினால் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று சொல்லி பேதுரு தன்னுடைய மடலிலே தாம் அறிந்து உணர்ந்து வாழ்ந்த
அந்த நல்ல வாழ்வை அவர் அற்புதமாய் நமக்கும் சொல்லி தந்திருக்கின்றார். எனவே நாம் அத்தனை பேருமே விலை உயர்ந்த, விலை மதிக்கப்பெற முடியாத அவருடைய மேலான இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு மீட்பினுடைய தேவ ஆசீரை நாம் அத்தனை பேருமே பெற்றிருக்கின்றோம். எனவே கொடையாக பெற்ற இதனை நாம் முறையாய் பயன்படுத்தி அவருக்கு ஏற்புடைய மக்களாக இறுதி மட்டும் உறுதியான மனநிலையோடு வாழ்வதுதான் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்றாயிருக்கின்றது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் இனிய நாளாயாக்கி இறைவனது அருளையும் ஆசீரையும் தேட விழைவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் நேயர்களே. கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிப்போம்.